Hi friends, welcome to my channel. So, in this video, we will talk about the pregnancy time and body weight gain. So, pregnant ladies eat healthy food. Healthy and balanced diet. So, balanced diet is what we need to eat. So, daily வந்து சாப்பிடலாம் ஆனா அதுல வந்து குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிற மாதிரி வந்து நீங்க கண்டிப்பா வந்து சாப்பிடணும் ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல உங்களுக்கு இன்னும் வந்து அதிகமான கலோரிஸ் எல்லாம் வந்து தேவைப்படும் இல்லையா சோ அதுக்காக எப்பவுமே வந்து சாப்பிட்டே இருக்க கூடாது ஏன் அப்படினா பிரெக்னன்சி டைம்ல வந்து ஓவர் weight-ஆ இருந்தாலும் வந்து problem தான் and கம்மியான weight-ஆ இருந்தாலும் வந்து problem தான் அதனால இந்த பிரெக்னன்சி டைம்ல உங்க weight-ஐ வந்து நீங்க அப்பப்ப செக் பண்ணி நீங்க கரெக்ட்டான weight-ல இருக்கீங்களா அப்படினு வந்து பாத்துக்கிறது ரொம்பவே வந்து நல்லது சோ இந்த pregnancy time la weight increase aagradhukku reason enna appdin pathinga unga valarchidai maatram unga marabanula vandu maatram neenga work pandrathu idellame vandu unga pregnancy time la vandu unga weight vandu affect pannum so pregnancy time la vandu weight gain abingiradhu vandu normal ana oru vishayam ana vandu ovvorthavangalukku ovvoru maadhiri vandu weight vandu difference aagum so ovvorthavangalukku vandu 11 kgs vandu avangaloda whole pregnancy la irukum ovvorthavangalukku 15 kgs kaagalam adellam vandu avangaloda body condition porthu and neenga saapra food porthu ana neenga enna pannanum appadina avangaloda weight vandu neenga daily vandu check pannite vandu irukanum so appo dhaan vandu avangaloda body weight vandu neenga correct ah vandu maintain panna mudiyum so ipa body weight vandu romba increase aagradhunala enna enna problems எல்லாம் வந்து இந்த pregnancy timeல வருது அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க இருக்க வேண்டிய weight விட அதிகமா இருந்தீங்க அப்படினா இந்த pregnancy timeல வந்து உங்களுக்கு diabetics மாதிரி problems high blood pressure மாதிரி ஏதாவது வரதுக்கு வந்து chances இருக்கு சோ அது மட்டும் இல்ல delivery லயும் வந்து ஏதாவது complications வரதுக்கு உங்க overweight-ஆ இருந்துச்சுனா chances இருக்கு suppose pregnancy-ல body weight வந்து கம்மியா இருந்துச்சு அப்படினா அதனாலயும் வந்து நிறைய வந்து problems வரலாம் சோ அப்படி இருந்துச்சு அப்படினா உங்க குழந்தை வந்து weight ரொம்பவே வந்து கம்மியா பறக்கு உங்க குழந்தைக்கு வந்து ஃபுட் குடுக்குறதுல வந்து ஏதாவது प्रॉब्लम्स வரலாம் அது மட்டும் இல்ல குழந்தையோட ब्लडல வந்து sugar லெவலும் வந்து கம்மியா இருக்குிறதுக்கு நிறைய चांसेस இருக்கு சோ இன்னும் நிறைய கூட வந்து प्रॉब्लम्स வரதுக்கு चांसेस இருக்கு சோ உங்க weight வந்து ரொம்ப கம்மியாவும் இருக்க கூடாது உங்களோட weight வந்து ஓவர் weight லயும் இருக்க கூடாது So, correct weight வந்து maintain பண்றது ரொம்பவே வந்து முக்கியம் சோ இந்த pregnancy timeல BMI அதாவது body mass index அப்படினு வந்து சொல்வாங்க சோ இத வந்து தமிழ்ல வந்து உடல் எடை குறியீடு அப்படினு வந்து சொல்வாங்க இது பிரெக்னண்டா இருக்கும்போது எப்படி இருக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா pregnancyல உங்களோட BMI அதாவது உங்களோட உடல் எடை குறியீடு வந்து 18.5 ல இருந்து 24.9 வரைக்கும் வந்து இருக்கும் சோ இத வெச்சு தான் வந்து pregnancy timeல வந்து நீங்க எவ்வளவு வந்து weight increase ஆகிறது நல்லது அப்படினு வந்து calculate பண்ணுவாங்க சோ இத வெச்சு pregnancy timeல உங்க body weight 11 to 15 kg வரைக்கும் வந்து இன்கிரீஸ் ஆகலாம் அப்படினு வந்து சொல்றாங்க சோ பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து ஒவ்வொரு मंथ எவ்வளவு வந்து weight gain வந்து இன்கிரீஸ் ஆகணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் இந்த பிரெக்னன்சிய வந்து 3 ட்ரைமஸ்டரா வந்து டிவைட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் செகண்ட் அண்ட் தர்ட் சோ ஒவ்வொரு 3 மாசத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க சோ இப்போ ஒவ்வொரு ட்ரைமஸ்டர்லயே வந்து நீங்க எவ்வளவு வந்து இன்கிரீஸ் ஆகணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் சோ உங்க குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் 3 मंथ्स வந்து ஹெல்தியா வந்து வளர்றதுக்கு உங்க குழந்தை 1 இருந்து 2 kg வரைக்கும் வந்து உங்களோட weight வந்து இன்கிரீஸ் ஆகலாம் சோ இதனால வந்து நீங்க வந்து என்ன பண்ணனும் நிறைய வந்து சாப்பிட கூடாது நீங்க ரெகுலரா இருக்க கூடிய ஃபுட் வந்து ஹெல்தியா வந்து சாப்பிறது ரொம்பவே வந்து நல்லது சோ செகண்ட் ட்ரைமஸ்டர் அதாவது 4 to 6 मंथ्सல வந்து உங்களோட நார்மல் weight-ஓட நீங்க வந்து 6 kg வரைக்கும் வந்து இன்கிரீஸ் ஆகலாம் ஏன் அப்படினா உங்க குழந்தை வந்து இந்த டைம்ல வந்து நல்லா வந்து வளருவாங்க சோ உங்களுக்கு ஊட்டச்சத்து வந்து நிறைய தேவைப்படும் அதனால உங்க உடல் எடை வந்து நிறையவே வந்து இன்கிரீஸ் ஆகிறதுக்கு chances இருக்கு so next உங்க third trimester அதாவது 7 to 9 monthsல அதாவது உங்களோட pregnancyல இதுதான் வந்து last 3 months இந்த டைம்ல வந்து நீங்க சாப்பிறது வந்து digest ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும் so நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ உங்க weight வந்து சில பேத்துக்கு வந்து reduce ஆகிறது கூட நிறையவே வந்து chances இருக்கு so இந்த டைம்ல உங்க weight வந்து கொஞ்சம் reduce ஆனா கூட அது உங்க weight-ஐ வந்து நல்ல ஸ்டாண்டர்டா வெச்சுக்கிறதுக்கு அதுவே வந்து help பண்ணிக்கும் so இப்ப pregnancy timeல ஒவ்வொரு month எவ்வளவு வந்து weight increase ஆகணும் First trimester, 1, 2, 3 in the month, 1 to 2 kgs increase. Next, second trimester,
3, 4, 5, 6 இந்த மந்தில் வந்து நீங்கள் ஒவ்வொரு மந்த்துக்கும் 3 kgs வரைக்கும் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தேர்ட் ட்ரிமஸ்டர் அதாவது 7, 8, 9 இந்த மந்தில் நீங்கள் ஒவ்வொரு மந்த்லேயும் வந்து 2 kgs வரைக்கும் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆனீங்க கிராஜுவலாக அப்படின்னா வந்து நீங்கள் ஹெல்த்தி ப்ரெக்னன்சியில் இருக்கீங்க, நீங்கள் ஓவர் வெயிட்டுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு சான்சஸும் இல்லை. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹெல்த்தி ப்ரெக்னன்சியில் இருக்கணும் அப்படின்னா வந்து சில டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹெல்த்தி ப்ரெக்னன்சியாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், இரும்பு சத்து, ஊட்டச்சத்து இதெல்லாம் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸை வந்து நீங்கள் டெய்லி வந்து சாப்பிட்டு வரணும். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கலோரி வந்து இன்க்ரீஸ் பண்ண நீங்கள் ஒரு 3 hours ஒரு டைம் வந்து நீங்கள் சாப்பிடணும். அதாவது ஃப்ரூட்ஸு, நட்ஸு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் வந்து 3 hours விட்டு விட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெக்னன்சி டைமில் வந்து நீர் சத்து வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா வந்து தண்ணி வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக்ஸ் எல்லாம் வந்து வெளியில் போயிடும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து உங்களோட மார்னிங் சிக்னஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த தண்ணி வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டெய்லியும் வந்து ஒரு 4 liters வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெக்னன்சி டைமில் ஹெல்த்தி ப்ரெக்னன்சிக்கு வந்து கார்ப்ஸ் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற ஃபுட்டை வந்து நீங்கள் டெய்லி வந்து கொஞ்சமாச்சும் வந்து சாப்பிட்ணும். ஆனால் இந்த ரொட்டி, பாஸ்தா இல்லை வந்து மாவு பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த சுகர் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றத வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்கள் வெயிட் கெயின் பற்றி வந்து உங்கள் டாக்டர்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் வந்து போய் செக்அப் பண்ணும்போது, ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து உங்கள் குழந்தை வந்து பிறக்கிற வரைக்கும் உங்களால் கரெக்டான வெயிட் கெயினில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர முடியும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் உடல் எடையை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண வாக்கிங் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, உங்கள் பாடி பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த வாக்கிங் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 hours வந்து கொஞ்ச நேரம் வந்து வாக்கிங் போகிறது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களோட வெயிட் கெயின் வந்து எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கக்கூடாது, எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சிருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க.